ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிசினா என்ன, சிசி அதிகமாக உள்ள பைக்குக்கும் கம்மியாக உள்ள பைக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த சிசிங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி பைக்கில் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது 110 சிசி, 180 சிசி, 280 சிசி அப்படின்னு. இந்த சிசினா என்ன, அதோட விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கியூபிக் சென்டிமீட்டர் இல்லைன்னா கியூபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சிசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்ஜினில் பிஸ்டன் மேலேயும் கீழேயும் சிலிண்டருக்குள்ளே போயிட்டு வரும் அந்த சிலிண்டரோட வால்யூம், அதாவது கன அளவை தான் நம்ம சிசின்னு சொல்கிறோம். சிலிண்டருக்குள்ளே பிஸ்டன் மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை தான் நம்ம ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரெசிப்ரோகேட்டிங் மோஷனை தான் நம்ம ரொட்டேட்டரி மோஷனாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வீலுக்கு கொடுப்போம். அதாவது இந்த பிஸ்டன் வந்து மேல் நோக்கி நகர்றத டிடிசின்னு சொல்கிறோம், அதாவது டாப் டெட் சென்டர்னும், கீழ் நோக்கி நகர்றத பிடிசி அதாவது பாட்டம் டெட் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபியூயல் கெப்பாசிட்டியை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு சிசி இன்ஜினுக்கு 1 மில்லி லிட்டர் ஃபியூயல் கெப்பாசிட்டி இருக்கும், 100 சிசி இன்ஜினுக்கு 100 மில்லி லிட்டர் ஃபியூயல் கெப்பாசிட்டி இருக்கும், 1000 சிசி இன்ஜினுக்கு 1 லிட்டர் வரையும் என்னென்னா ஃபியூயல் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ சிசினா என்ன, இதை இன்னும் நம்ம ஷார்ட்டாக சொல்ல போனோம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிசி கம்மியாக உள்ள பைக்குக்கு இன்ஜினில் ஃபியூயல் வந்து என்னென்னா சிலிண்டருக்குள்ளே கம்மியாக வரும். ஸோ அதனால் வந்து என்னென்னா பிஸ்டன் வந்து என்னென்னா மெதுவாக மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும். ஸோ சிசி அதிகமாக உள்ள பைக்குக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூயல் வந்து அதிகமாக சிலிண்டருக்குள்ளே வரும். ஸோ அதிக வேகத்தில் நம்ம வந்துன்னா பிஸ்டன் வந்து கீழே மேலேயும் அழுத்தப்பட்டு அதிகம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ சிசி கம்மியாக உள்ள பைக்குக்கும் சிசி அதிகமாக உள்ள பைக்குக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிசி அதிகமாக உள்ள பைக்குக்கு ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபியூயல் இன்ஜெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, மைலேஜ் குறையும். ஏன் அப்படின்னா, டேங்கில் உள்ள ஃபியூயல் வந்து என்னென்னா அதிகமாக வந்து என்ன உள்ளே வந்து இன்ஜெக்ட் ஆகிறதுனால என்னன்னா மைலேஜ் வந்து என்னென்னா கம்மியாக இருக்கும். இதுவே சிசி கம்மியாக உள்ள பைக்குக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பீடு வந்து என்னென்னா கம்மியாக இருக்கும், அதே சமயம் வந்து என்னென்னா மைலேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ உதாரணமாக 100 சிசி இன்ஜினை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோட வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும், அதனால் ஃபியூயல் வந்து கம்மியாக தேவைப்படும், அதனால் வந்து என்னென்னா மைலேஜ் வந்து என்னென்னா அதிகமாக இருக்கும். ஆனால் பிக்கப்புங்கிறது வந்து என்னென்னா கம்மியாக இருக்கும். ஸோ இதுவே 200 சிசி இன்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வால்யூம் வந்து என்னென்னா அதிகமாக இருக்கும், ஃபியூயல் கன்சப்ஷன் வந்து என்னென்னா அதிகமாக இருக்கும். ஸோ பவர் வந்து அதிகமாக இருக்கும், பிக்கப்பும் அதிகமாக இருக்கும், பட் ஆனால் மைலேஜ் வந்து என்னென்னா கம்மியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜின் சிசினா என்ன, சிசி அதிகமாக உள்ள பைக்குக்கும் சிசி கம்மியாக உள்ள பைக்குக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.